என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லை, உன் நினைவின்றி வாழ்வில்லை. என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றாயம் நீ இருளின் நீ உதய காலம் பாழம் நீ என் பாதையில் முன் போகவா உன் போலவே இணை மாற்றவா ஆதாரம் நீயாகவே உன் என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஆராதனை பிரியமான பிள்ளைகளே, இது உங்களுக்காக நான் எப்பொழுதும் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு பேச, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்த உங்கள் இல்லம் தோறும் நாடி வந்திருக்கிறார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து நாங்கள் நன்றி சொல்வோம். இந்த நிமிஷத்தில் கூட நாங்கள் ஆண்டவரை பார்த்து அவரை வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் என்றால் அவரது கிருபை மிகவும் மகத்தானது. ஏனென்றால் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டா, என் நெஞ்சில் வாசம் செய்தா, என் மீது பாசம் கொண்டா,
என் நெஞ்சில் வாசம் செய்தார். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் என் நிலையிலும் என்னை கைவிடாதவர். ஆம், அவருடைய நினைவுகள் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும்படியாக. சில நேரம் எல்லோரும் என்னை விட்டு போனாலும், சில நேரம் எல்லோரும் கைவிட்டாலும், அவர் கைவிடாதவர் இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். என் வாழ்வில் தேடல்களில் வழியாகி ஒளியாகுவான். என் வாழ்வில் சோகங்களில் தாயாகி தாளாட்டுவான். உறவாய் என்னை நீ அழைத்தாய், என் உறவுகள் என்றும் உயிர் பெறுமே. சிலுவைகள் நோளினார் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எங்கள் வாழ்வில் செய்து வருகிற அனைத்து கிருபைக்காக நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, சீராக் புத்தகத்திலே 3:12 ஆண்டவர் எங்களுக்கு இவ்வாறான ஒரு செய்தியை கொடுக்கிறார். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாத உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூர்வார். பகலவனை கண்ட பணி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும். தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல் ஆவர். அன்னையருக்கு சிரமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். எனக்கு அருமையானவர்களே, நானும் நீங்களும் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். பலதரப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்களோடு போய்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. ஏனென்றால் ஒரு தந்தைக்கு தன் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வழிநடத்தலுக்கான அந்த சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி, விலைவாசிகளின் ஏற்றம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தந்தையார், ஒரு அப்பாவால் அந்த குடும்பத்தை நடத்த முடியவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், எங்களுடைய வயோதீப மடங்களில் அந்த குடும்பத்திற்காக உழைத்து, குடும்பத்துக்காக வாழ்வை அர்ப்பணித்து, தங்களையே முழுவதுமாக கையளித்த அந்த அப்பா அம்மா வயோதீப மடங்களை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். பிரியமான பிள்ளைகளே, திருமணம் ஆகி எப்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்தீர்களோ அந்த நிமிஷம் கொண்டு உன்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்காக வாழவில்லை. அவர்கள் உழைத்தது எல்லாமே என் மகள் என் மகன் என்று சொல்லி, கஷ்டப்பட்டது அந்த வியர்வை எல்லாமே என் மகளுக்காக என் மகனுக்காக என்று சொல்லி. தெரியுமா, ஆண்டவர் உங்களை பரிசாக அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அன்று முதல் அவர்கள் தியாகம் செய்ய பழகிவிட்டார்கள்.
தங்களுக்கு ஆசைப்பட்ட உணவை அவர்கள் உட்கொள்ளவில்லை, ஆசைப்பட்ட உடையை அவர்கள் உடுத்தவில்லை, ஆசைப்பட்ட பயணங்கள் அவர்கள் போகவில்லை, ஆசைப்பட்ட மாதிரி வாழவில்லை. காரணம் என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்வு முழுவதும் அந்த தேவைகள் எல்லாம் உங்களுடைய தேவைகளாக மாறியதனால். ஆனால் எங்களில் எத்தனை பேர் இந்த வார்த்தையில் கூறப்பட்டுவது போல முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாள் எல்லாம் அவரை நீ புண்படுத்தாதே என்ற வாக்கு கிணங்க நடக்கின்றோம். எத்தனை தந்தைமார்கள் வந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை தந்தைமார்கள் வந்து கவலையோடு கதைகள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை தாய்மார்கள் வந்து என் மகன் என் மகள் இவ்வாறு பேசிவிட்டார் என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலத்தில் தான் எங்கள் பெற்றோரை ஆதரிக்க வேண்டும், இந்த காலத்தில் தான் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும், இந்த காலத்தில் தான் எங்களோடு கூட வைத்து கொள்ள வேண்டும். ஆம், நீங்கள் எவ்வளவுதான் பணம் செலவழித்து நீங்கள் லட்சக்கணக்கில் அந்த பணத்தை கொடுத்து எங்கேயாவது வயோதிக மடத்தில் வைத்தாலும் கூட இருந்து அவர்கள் தோளை பிடித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது போல வருமா? உங்கள் தந்தையினுடைய தாடையை பிடித்து அவருக்கு சவரம் செய்து கொடுக்கிற அந்த அழகு, அந்த அந்த அற்புதமான அன்பு கிடைக்குமா? வயோதிப காலத்திலே அவர்கள் மடி உங்களுக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தலை சாய்ந்து அவர்களோடு உரையாட வேண்டும் என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளே, நிறைய நேரங்களில் நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் எங்கள் தாய் தந்தையரை. ஆகவே இந்த நாளில் மன்னிப்பு கேட்போம். இப்படி மனதில் காயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நிமிஷத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அருளை நாடி நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் குறை குற்றங்களை நீக்கி எங்களுக்கு மன்னிப்பை தந்து எங்களுக்கு சுகமாக்கலை கொடும் தகப்பனே. எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் தொட்டால் போதும், தொடும் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும், உடலெல்லாம் அற்புதம். ஆம் இயேசுவே, நீ தொட்டால் போதும் தகப்பனே, என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். ஆண்டவரே, இதோ இந்த நிமிஷம் கூட உமை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, நீ தொட்டால் போதும். ஆம் தகப்பனே, ஆம் ஆண்டவரே, அன்று பார்வையற்ற மனிதனை நீர் தொட்டீர், அவர் பார்வை பெற்றார். உடலில் உயிரற்ற அந்த உடலை நீர் தொட்டீர், அந்த உடலுக்குள் உயிர் புகுந்தது. ஆம் முடக்குவாதவனை நீர் தொட்டீர், அவன் எழுந்து நடந்தான். கை சூம்பியவனை நீர் தொட்டீர், அவன் கைகள் நலமடைந்தது. நீர் தொட்டால் போதும் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, விசேட விதமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய உள்ளத்தை நீர் தொடும் ஆண்டவரே, உள்ளத்தை தொடும். நீர் தொட்டால் போதும், அங்கே அன்பு ஊறும். நீ தொட்டால் போதும், அங்கே மரியாதை வளரும். நீர் தொட்டால் போதும். ஆம் தகப்பனே, நாங்களும் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுவோம். தொடும் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் மீண்டும். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்குள் யாரெல்லாம் கால் வருத்தத்தோடும் முழங்கால் முடங்கி போன நிலையிலும் ஐயோ என்னால் நடக்க முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளை தொடும் தகப்பனே, அவர்களை தொட்டு நீ சுகம் கொடும் ஆண்டவரே. சொல்லுங்க பிரியமான பிள்ளைகளே, யாரெல்லாம் கால் வலியோடு முழங்கால் பிரச்சனைகளோடு நடக்க முடியாமல் இருக்கிறீர்களோ, இயேசுவை பார்த்து இந்த வெண்ணிற அப்பத்தில் ஆண்டவரை பார்த்து நாங்கள் எல்லோரும் சொல்வோம், இயேசுவே நீ தொட்டால் போதும், இயேசுவே நீ தொட்டால் போதும்,
என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். சொல்லுவோம் மீண்டும், இயேசுவினை தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் நிறைய பேர் உடலில் ஏதாவது ஒரு வியாதி, விசேஷம் விதமாக உங்களுடைய வயிற்று பகுதியிலே ஒரு நோ, அல்லது முதுகு பகுதியிலே ஒரு நோ, என் நெஞ்சு பகுதியிலே நீண்ட நாள் ஒரு நோய் இருக்கிறது. இயேசுவே தொடும் ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அன்று அந்த பாவியான பெண் உம்மை தொடும் பொழுது பாவத்தை விடுவித்து அவருக்கு வாழ்வு கொடுத்தீரே. ஆம், பெரும்பாடுள்ள பெண் தொட்ட பொழுது, ஆம் இயேசுவே, அவளுடைய வியாதியை நீ குணமாக்கினீரே. இதோ தொடுவதற்காக காத்திருக்கிற ஆண்டவரே, எங்களை தொடும் தகப்பனே, எங்களை தொட்டு சுகம் கொடும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவர் தொட ஆஸ்தியாக இருக்கிறார். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனதெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை ஆண்டவரே பார்த்து, ஆராதனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். ஆண்டவரே, இந்த நிமிஷம் உடலில் உள்ளத்தில் காயத்தோடு இருக்கிற பலர் உம்மை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆம், என்னுடைய பிள்ளைகள் சொன்ன அந்த வார்த்தையினால் உள்ளம் உடைந்து இருக்கிற பெற்றோரை நீ சுகப்படுத்தும். உள்ளத்தின் கவலையோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த தாயை நீ தொட்டு சுகம் கொடும். உள்ளத்தின் அந்த கவலையை நீக்கும் அப்பா. உள்ளத்தின் கவலையோடும் ஏக்கத்தோடும் இதோ இந்த நிமிஷம் உம்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கிற அந்த தந்தையை நீ தொடும் ஆண்டவரே. உள்ளத்தில் உள்ள அந்த ஏக்கம், அந்த கவலை, அந்த வேதனை தீரட்டும் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, அந்த வேதனை மாறாமல் இருக்கிறது, அந்த சொன்ன வடு இன்னும் ஆறாமல் இருக்கிறது, உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த காயம், அந்த கீறல் இன்னும் மாறாமல் இருக்கிறது. ஜெசப்பா, இதோ உமை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மகனை, மகளை தொடுங்க ஆண்டவரே. அந்த தாயை, தகப்பனை தொடுங்க ஆண்டவரே. இயேசுவை பார்த்து சொல்லுவோமா, தொடும் ஆண்டவரே, இவர்களை தொட்டு சுகம் கொடும் ஆண்டவரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனதெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். ஆம் இயேசுவே, தொடும் ஆண்டவரே. இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனதெல்லாம் சுகமாய் மாறும். என் மனதெல்லாம் சுகமாய் மாறும். ஆம் இயேசுவே, என் மனதெல்லாம் சுகமாய் மாறும். ஹல்லேலூயா, உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த ஆவலாய் வருகிறார். இப்பொழுது நாங்கள் அனைவரும் இருக்கிற இடத்தில் முழந்தாள் படியிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அருள் அணுமான
அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீர். சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மண்டாடுகின்றோம். என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ.